SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான admission நடைபெறுகிறது. Apply online now. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் KPP பாஸ்கர் வீடு உள்பட 26 இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெறுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்பட பல்வேறு நபர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் மட்டும் இதுவரை வருமான வரி சோதனை நடைபெற்ற நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக 315% சொத்து சேர்த்ததாக கூறி நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் KPP பாஸ்கர் வீட்டில் வருமானத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KPP பாஸ்கர் அவரது பெயரிலும் அவரது மனைவி உமா பெயரிலும் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் பெயரிலும் தனது பணிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ₹4,72,00,000 மதிப்புடைய சொத்துக்களை சேர்த்துள்ளார். மேற்படி வருமானம் அவர்களது சட்டப்படியான வருமானத்தை விட 315% அதிகமாகும். எனவே இது சம்பந்தமாக அவர்கள் மீது ஆகஸ்ட் 11 நாமக்கல் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை இருந்து வருகிறது. மேலும் இவ்வழக்கின் விசாரணை தொடர்பாக KPP பாஸ்கர் மற்றும் அவரது உறவினர்கள், அவரது அலுவலகங்கள், அவருக்கு நெருங்கிய தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட நபர்களின் இருப்பிடம் உள்பட நாமக்கல்லில் 24 இடங்களிலும், மதுரையில் ஒரு இடத்திலும், திருப்பூரில் ஒரு இடத்திலும் என்று மொத்தம் 26 இடங்களில் ஊழல் கண்காணிப்பு துறையினரால் இன்று ஆகஸ்ட் 12 சோதனை மேற்கொள்ளப்படுவதோடு விசாரணையும் நடைபெற்று வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. நாமக்கல் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவான KPP பாஸ்கர் அந்த தொகுதியில் 2 எம்எல்ஏவாக இருந்துள்ளார். மின்சாரத்துறையின் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் நெருங்கிய ஆதரவாளரான இவர் நாமக்கல் அதிமுக நகர செயலாளராக இருந்து வருகிறார். இரட்டை இலைக்கு ஓட்டு போடவில்லை என்றால் நல்ல சாவே சாவ மாட்டீங்க என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ்.